சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வள்ளி. அனைவருக்கும் வணக்கம். கடவுள் அருள் டிவி சேனல் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். என்னுடைய பெயர் டி.எம். சவுந்தரராஜன், சேலத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற 2023 எது போன்ற பலன்களை நாம் அடைய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், என்னென்னா இந்த புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நம்மளுடைய ராசிக்கு எவ்வாறு இருக்கும் அப்படின்றதையும், பொதுவாக இந்த உலக அமைப்புகளுக்கும் நம்முடைய நாட்டு அமைப்புகளுக்கும் எது மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் 3 மேஜரான கிரகப்பயிற்சிகள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சனிப்பயிற்சி வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே, அதாவது ஜனவரி 17 துவக்கத்திலேயே சனியினுடைய பயிற்சி ஆகவிருக்கிறது. மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய சனி பகவான் காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு பிரவேசமாகிறார். இது ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லணும். சனியினுடைய அதீத பலம்னு சொல்லக்கூடிய, கிட்டத்தட்ட உச்சத்திற்கும் மேலான மூல திரிகோண வீட்டை அடையக்கூடிய சனி பகவான் நல்ல அமைப்புகளை செய்ய போறார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். தீய பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது, சனி காற்று ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில், ஏற்கனவே மலேசியாவிலிருந்து புறப்பட்ட ஒரு விமானம் காணாமல் போச்சு அப்படின்ற தகவல் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம். அது வந்து துளாராசி காற்று ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அதே மாதிரி காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாசு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி அதனை அடுத்து ஆகக்கூடிய குருவினுடைய பயிற்சி மேஷராசிக்கு சஞ்சரிக்க இருக்கிறார். 12ஆம் இடத்திலிருந்து 1ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்திற்கு 1ஆம் இடத்துல ராகுவோடு இணையக்கூடிய காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ராகுவால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள், பெரிய அளவுக்கான சேதங்கள் அத்தனையும் ஒரு கட்டுக்குள் அடங்க வைக்கக்கூடிய நிலைமையை இந்த ராகு கூட இணையக்கூடிய குரு சுபத்துவப்படுத்தி மேஷ ராசியை நல்ல நிலைமை அடைய செய்வார் அப்படிங்கிற அடிப்படையில், காலபுருஷ தத்துவத்திற்கு 1ஆம் இடம் மற்றும் சமசப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தை குரு பார்வையிடக்கூடிய காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு நல்ல விளைவை அடுத்த ஆண்டு பொதுவாகவே மக்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். சனியினுடைய பார்வையும் ராகுனுடைய சேர்க்கையும் குரு பகவானுக்கு இருக்கின்ற காரணத்தினால் குருவினுடைய காரகத்துவங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட விலை மலிவான அமைப்புகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது தங்கம் தன்னுடைய பர்சன்டேஜிலிருந்து குறைவதற்கும், மஞ்சள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், மஞ்சள் நிறம் கொண்ட பொருட்கள் அத்தனையும் விலையை சரிவதற்கு உண்டான வாய்ப்புகள் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கிறது. அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று கேதுவை குரு பார்க்கின்ற அமைப்பில் அதிகப்படியான ஆன்மீக நாட்டம் கொண்ட அமைப்புகள் அத்தனையும் நல்ல மேன்மையும் நல்ல வளர்ச்சியும் அடையக்கூடிய ஆண்டாக இந்த 2023 அமையப்போகிறது. 2023 ஈற்று பகுதின்னு சொல்லக்கூடிய அக்டோபர் மாதம் இறுதியில் ராகு கேது பயிற்சிகள் நடக்கவிருக்கின்றன. அந்த ராகு கேது பயிற்சிகளும் காலபுருஷ தத்துவத்திற்கு 6ஆம் இடத்தில் கேதுவும் 12ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் மிகப்பெரிய நோய் அமைப்புகளிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த அமைப்புகள் அமையும் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கலாம். அதே போன்று இந்த 2023 பெட்ரோல், இந்த குடிக்கக்கூடாத திரவ பொருள் அமைப்புகளுக்கு காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் கால்நடை அமைப்புகள், விவசாய நிலம் சம்பந்தப்பட்ட அத்தனை அமைப்புகளிலும் ஒரு சீர்திருத்த அமைப்புகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2023 கண்டிப்பாக அமையும். ஏனென்று சொன்னால், நிலப்பரப்பில் பெரிதாக விவசாயம் செய்யக்கூடிய அமைப்புகளை சுட்டிக்காட்டுவது சனி பகவான். அதே போன்று கட்டடம் கட்ட முடியாமல் வெறுமன அந்த கால்நடை அமைப்புகளை வளர்த்தக்கூடிய பிளானட் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அமைப்புகளுக்கு சனிதான் காரகம் வகிக்கிறார். அந்த அமைப்புகளுக்கு சனி மூல திருகோண வீட்டில் அமைவதால் சீர்திருத்த அமைப்பு, அதாவது ஒரு பர்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய, ஏற்கனவே இருந்த கெட்ட அமைப்புகள் எல்லாம் திருத்தி கொண்டு ஒரு நல்ல ஒரு அமைப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த 2023 அமையும். அதே போன்று பெட்ரோல் டீசல் போன்ற குடிக்கக்கூடாத திரவ பொருளுக்கு சனி அதிபதி. கப்பல் கடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அத்தனையும் விலையேற்றமாக காணக்கூடிய ஆண்டாகத்தான் அடுத்த ஓரிரு ஆண்டுகள் இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மேஷராசியை சனி பார்க்கின்ற காரணத்தினாலும், அதே போன்று சிம்ம ராசியை சனி பார்க்கின்ற காரணத்தினாலும், அரசியல் மாற்றங்களின் காரணமாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு சீர்திருத்த அமைப்புகள் வருவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. விவசாய நிலம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இந்த ரியல் எஸ்டேட் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, நிச்சயமாக நல்ல நிலைமையை அடையக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், செவ்வாயினுடைய வீட்டை சனி பார்க்கிறார். அப்போ ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டடம், வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளும், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட இந்த சனி பகவான் அமைப்புகளும் ஒன்றிணையும் போது அதில் ஏற்படக்கூடிய வளர்ச்சிகள் ஏராளமாக இருக்கும் அப்படின்றத இந்த ஆண்டு நம்ம தெரிவித்துக் கொள்ள முடியும். அதே போன்று கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஆண்டாகத்தான் சொல்ல முடியும். ராகுனுடைய சஞ்சாரம் பிளஸ்
இந்த குருவினுடைய இணைவு என்பது ராகு என்பது வீடியோ கேமரா பெரிய பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியது நீடித்த ஸ்திரத்தன்மையாக இருக்கக்கூடிய லாங் ஹிட் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய படங்கள் அடுத்த ஆண்டு ரிலீஸ் ஆக போது இந்த 2023ல் வெகு நாட்கள் ஓடக்கூடிய படங்கள் நிச்சயமாக வெளியிட போறாங்க அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கலாம் 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும் கணவன் மனைவி வசியம் காதலன் காதலி வசியம் தவறான உறவு பணவரவு கடன் பிரச்சனை எதிரிகள் பிரச்சனை குடும்ப வசியம் செய்வினை பாதிப்பு எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209 2023ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு இது போன்ற பலன்களை கொடுக்கும் அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம் பொதுவாக 2023ஆம் ஆண்டு வருட கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேதுக்கள் போன்ற கிரக பயிற்சிகள் முழுமையாக அதில் நடக்கவிருக்கின்றன அந்த ஆண்டிலேயே இந்த மேஜர் பிளானட்ஸ் எல்லாமே பயிற்சியாகக்கூடிய காரணத்தினால் அந்த கிரகங்களின் அடிப்படையில் பலன்களை கணித்து இந்த 2023ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு எது போன்ற பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல சனி பகவானுடைய சஞ்சாரம் சனி பகவான் ஜனவரி 17ஆம் தேதி கிட்டத்தட்ட 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார் அதாவது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசம் செய்கிறார் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகக்கூடிய அந்த 10ஆம் இடத்து தொழில் ரீதியான அமைப்புகளை அபிவிருத்தி செய்யக்கூடிய ராசியாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் 9ஆம் இடத்தில் இதுகாலம் வரை சந்தித்து வந்த இந்த சனி பகவான் பெரிய அளவிற்கு தந்தை வழி அமைப்புகள் பாக்கியங்களை கெடுத்து கொண்டிருந்தார் என சனி நிற்க பார்க்க இடங்கள் அத்தனையும் கெடும் என்ற அமைப்பின்படி 9ஆம் இடம் ஏற்கனவே தந்தை வழி அமைப்புகளை விருத்தி செய்து இருக்கக்கூடிய நிலைமையையும் இப்போது பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய நிலை பெரிய அளவிற்கு தொழில் மாற்றங்களையும் புதிய தொழில்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையக்கூடிய காலகட்டமாக 2023 அமையும் 10 ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் ஏனென்றால் ஜீவிப்பதற்கு ஏதேனும் ஒரு கிரகம் 10ஆம் இடத்தில் இக்கர்மஸ்தானத்தில் இருக்க வேண்டும் கர்மா என்பது நாம் வாங்கி வந்த நல்ல கெட்ட அமைப்புகள் அதுதான் கர்மா அப்படின்றோம் ஏதாவது ஒரு கிரகம் அதில் இருக்கிறது அதை வைத்து பிழப்பை நடத்துறதுக்கு ஒரு சௌகரியமாக இருக்கும் அப்படின்ற அமைப்பின்படி 10ஆம் இடத்தில் கர்மகாரகனே இருப்பது புதிய தொழில் சுய தொழில் செய்வதற்கு ஒரு ஏத்த ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை அதே போன்று சனி பார்க்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார் 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலைமையில் அதிகமான விரயங்கள் நடந்து கொண்டிருந்த காலத்தை நிறுத்தி பெரிய அளவுக்கு சிக்கனத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆண்டாக 2023 ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் ஏனென்று சொன்னால் ராகு பிளஸ் குருவினுடைய சஞ்சாரமும் வருடத்தினுடைய ஓரிரு மாதங்களிலேயே பயிற்சியாகக்கூடிய குரு பயிற்சியும் ஏப்ரல் மாதத்திலேயே ஆகக்கூடிய குரு பயிற்சி 12ஆம் இடத்திற்கு வரவிருக்கின்றது ஆகவே உங்களுடைய விரயம் அதிகமாக இருக்கக்கூடும் என்ற அமைப்பின்படி அதை மந்தகாரகனான சனியினுடைய பார்வை கட்டுக்குள் வைத்திருக்கும் ஆகவே ஓரளவுக்கு சேமிப்பையும் நீங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறத இதை காட்டுது 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தை இருக்கக்கூடிய ராகு மற்றும் குருவினுடைய சஞ்சாரம் 12 மற்றும் 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு வெளிநாடு அமைப்புகள் அல்லது சொந்த ஊரை விட்டு வெளியூர் சென்று பிழைப்பிற்காக வெளியூர் செல்வது அல்லது எக்ஸ்போர்ட் துறையில் இருப்பவர்களுக்கு இங்கிருந்து பொருட்களை அனுப்புவதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் ஒரு ஏற்ற ஆண்டாக 2023 இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை அதே மாதிரி சுக்கரனுடைய சஞ்சாரம் மிக முக்கியம் ஆகவே சுக்கரனுடைய ஸ்தலமான ஸ்ரீரங்கத்துக்கு அடிக்கடி சென்று வருவது பெரிய அளவிற்கு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் பெண்களுக்கு கல்யாண பருவத்தில் திருமண பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களால் முடிந்த தானங்களை செய்து அவர்கள் திருமணத்திற்கு உதவி செய்யும் போது உங்களுடைய பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கணக்கில் கொண்டு செயல்பட வேண்டும் அதனை அடுத்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 5ஆம் இடத்திற்கு வருடத்தினுடைய கடைசி ஈற்று பகுதியில் அக்டோபர் மாதம் கடைசி பகுதியில் பயிற்சியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் 5ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் பூர்வீக அதுவும் குலதெய்வ வழிபாட்டை மேம்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே குலதெய்வ அனுகிரகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாகவும் அடுத்த 2023 அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 1க்கு மேற்பட்ட தொழில்களை செய்ய வைப்பார் ஸ்திரத்தன்மையாக அதாவது அது ஒரு ஸ்திர வீடு
சரம் ஸ்திரம் உபயம் என்ற அமைப்பின்படி சரம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியது, ஸ்திரம் என்பது நிலைத்தன்மை கொண்டு நிலையான அமைப்புகளை கொடுக்கக்கூடியது, உபயம் என்பது இரண்டும் கலந்த கலவையாக இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு ஸ்திர ராசியில் அதாவது ஸ்திர ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் 2023. அதில் திடமான உறுதியான லைஃப் லாங் பெரிய லாங் லைஃப் இருக்கக்கூடிய தொழில்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் 2023 அமையும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில்களை நிலை பெற செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த 2023 அமையும். அதில் எந்த மாற்றத்துக்கும் இடம் இல்லை. ராகு 11 இடத்திற்கு அதாவது உபஜய ஸ்தானத்திற்கு செல்கிறார். 11 இடத்திற்கு செல்லக்கூடிய ராகு பகவான் பெரிய அளவிற்கான பணப்புழக்கத்தையும் லாபத்தை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய நிலையையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத ஆண்டினுடைய இறுதி பகுதியில் இந்த ராகு கேது பயிற்சிகள் நடக்கின்றன. ஆனாலும் குருவோடு சேர்ந்த உடனேயே ராகுனுடைய அந்த கெட்ட அசுப அமைப்புகள் குறைந்து நல்ல செலவுகள் செய்வதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கும் வீடு வண்டி வாகனம் போன்ற அமைப்புகளில் மேம்படுத்திக் கொள்வதற்கும் புதிதாக தொழில்களை பல்வேறு அதாவது மல்டி பிசினஸ் சொல்வோம் பல்வேறு துறைகளில் ஈடுபடுவதற்கும் இந்த 12 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பெரிய அளவிற்கு உதவி செய்வார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ராகு கேது பயிற்சி குரு சனி போன்ற அத்தனை கிரக பயிற்சிகளும் ரிஷபராசிக்கு சாதகமாகவே இருக்கின்றன. ஏனென்றால் 2019-18 இருந்தே தற்போது வரைக்கும் பெரிய அளவுக்கு நன்மைகளை அடையாத ராசிகளில் இந்த ரிஷபராசிக்காரர்களும் ஒன்று. ஏனென்று சொன்னால் கண்டகச்சனி அஷ்டமச்சனி போன்ற சனிகளில் அகப்பட்டு பாக்கிய சனி என்று சொல்லக்கூடிய சனிகளில் பெரிய அளவுக்கு இந்த கொரோனாவை இடையில வந்ததுனால பெரிய அளவுக்கு நன்மைகளை உணராமல் இருந்த இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 10 இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமா பெரிய அளவிற்கான தொழில் முன்னேற்றத்தை கொடுத்து பணவரவை ஏற்படுத்தி கொடுப்பார். ரிஷபராசிக்கு இந்த வருடம் பணப்புழக்கம் எப்படி இருக்கும் என்று எடுத்துக்கொண்டால் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். குரு 12 இடத்தில் அதை பெருக்கக்கூடிய எப்பயுமே ராகு பெருக்குவார், கேது வந்து சுருக்கக்கூடிய தன்மை கொண்டவர். ஆக ராகுனுடன் இணைந்திருக்கக்கூடிய குரு பகவானுடைய சஞ்சாரம் பெரிய அளவிற்கு பணத்தை செலவு செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுத்தும். பணம் வந்தால் தான் செலவு பண்ண முடியும் அப்படின்ற லாஜிக்கின் அடிப்படையில் பணப்புழக்கம் மிக நல்லாக இருக்கக்கூடிய நன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2023 ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. அதே போன்று சனி 12 இடத்தை பார்ப்பதால் விரயத்திலும் தேவையான விரயம் தான் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிக்க வைத்து செயல்பட முடியும். அடுத்ததாக தொழில், புதிய தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டு. குறிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் 1, 5, 9 கூடியவர்கள் திசையோ அல்லது நல்ல ஆதிபத்தியம் வாங்கிய திசையோ அது மட்டுமல்லாமல் 2 சுபகிரகங்களோடு இணைந்த அல்லது பார்த்த கிரகங்களுடைய திசைகள் நடக்குமே ஆனால் பெரிய அளவுக்கு பணப்புழக்கத்தையும் அந்த பாவக ரீதியான காரகத்துவத்தில் அந்த ஜாதகர் அடைவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுகிறதுக்கு இடமில்லை. அதே மாதிரி அந்த ராசி அதாவது ராசியினுடைய தன்மையை வைத்தும் அந்த ராசியினுடைய லக்னத்தினுடைய தன்மையை வைத்தும் தான் ஒரு ஜாதகத்துக்கு எது மாதிரியான பலன்கள் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. பாரம்பரிய விதியின் அடிப்படையில் சுயஜாதகம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே போன்று கோச்சாரத்தின் சஞ்சாரங்களும் அந்த ஜாதகருக்கு மிக அவசியம் என்ற அடிப்படையில் கோச்சாரத்தில் வரக்கூடிய இந்த 2023 பலன்கள் அத்தனையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கின்றன. அடுத்து தொழில் ரீதியான லாபங்களை கொடுக்கும் என்று சொல்லிவிட்டோம். படிப்பு அதாவது அடிப்படை கல்வி உயர்கல்வி போன்ற கல்விக்கு பயின்று கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி அல்லது PhD வரைக்கும் போடக்கூடிய பெரியவர்களுக்கும் சரி MA டிகிரி போன்ற பல்வேறு துறைகளில் பயின்று கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சனியும் சரி குருவும் சரி நல்ல சஞ்சாரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் என வித்யாகாரகனான புதன் மாதம் மாதம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. ஆகவே இந்த மேஜர் பிளான்ட்டை வச்சு சொல்லும்போது நிச்சயமாக பெரிய அளவிற்கு டிகிரி வாங்குறதுக்கும் அடிப்படை கல்வியில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் எஜுகேஷனும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. திருமணத்தில் தாமதம் தடை இது போன்ற அமைப்புகள் ஏற்பட்டவர்களும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தவங்களும் 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே கருத்து வேறுபாடுகளால் சண்டை சச்சரவு போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்த அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவிற்கு நன்மைகளை அதிலிருந்து அந்த சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2023 அமையும். பெரிய அளவுக்கு கெடுதல்களை இந்த 2023 இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தராது. ஏற்கனவே இருந்த அந்த 5 காலத்தினுடைய அந்த டிப்ரெஷன் அந்த ப்ரெஷரு அந்த கசப்பான அனுபவங்கள் அத்தனையும் நிவர்த்தி செய்து ஒரு நல்ல அற்புதமான ஆண்டாக 2023 நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்தே தீரும். தனிப்பட்ட ஜாதகம் வெரி இம்பார்ட்டன்ட். தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்ல அமைப்புகள் இருந்ததுன்னா நீங்க இந்த கோச்சாரத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா இருக்கு. சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கும் அரசியல் மற்றும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் பிரைவேட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கும் பெரிய அளவுக்கான ஒரு உந்துதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பதவின்னு சொல்லக்கூடியது 10 அதிபதி 10 இடம்.
அந்த கோச்சார ரீதியாக பத்தாம் அதிபதியே பலம் வாய்ந்திருக்கின்ற காரணத்தினால் மக்கள் கூட்டத்தை சொல்லக்கூடியது இந்த சனி. அதே மாதிரி விவசாயம் விவசாய சார்ந்த அமைப்புகளுக்கும் மழை நல்ல பொழிவு இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கிறதுனால ரிஷபராசியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரிய அளவிற்கு நன்மைகளை அடையக்கூடிய நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வருமானம் அதிகமாக கொண்ட ஆண்டாக இந்த 2023 இருக்கும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க சுக்கரனுடைய தேவதை அதிதேவதையான லட்சுமியினுடைய வழிபாடு லட்சுமியினுடைய ஸ்தலமாக இருக்கக்கூடிய எங்க வேணாலும் நரசிம்மர் வழிபாடாக இருக்கலாம் அல்லது ஹயக்ரீவ லட்சுமி நரசிம்மர் வழிபாடாக இருக்கலாம். லட்சுமி இணைந்திருக்கக்கூடிய பெருமாளுடைய வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு பொன் பொருளோடு தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. என்னெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அவர்கள் ராசி அந்தந்த தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தகுந்தாற்போல் பெரிய அளவிற்கு முன்னேற்றத்தை இந்த ரிஷபராசிக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. 2023 ஒரு பொன்னான ஆண்டாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500209.